தனுராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மேஜர் மந்தாக தான் இது இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் பன்னெண்டில் இருந்த சனி ஜென்மத்துக்கு பெரும்பாலும் தனுராசிக்காரங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு ஏறத்தாழ ஒரு 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சோதனைகள் இருந்திருக்கும். அது வந்து சனி 12 நாள் இருந்ததுனால சோதனைன்னு இல்லை, பேசிக்கலி தனுராசிக்கு வந்து இயற்கையாகவே இருக்கிற நட்சத்திரங்களில் வந்து தனுராசி வந்து கொஞ்சம் அகைனஸ்ட் மணி அப்படின்வாங்க. ஜென்ரலாக எல்லோரும் வந்து ஒரு ஸ்மால் விஷயத்துக்காக ஒர்க் பண்ணால் தனுராசிக்காரங்க தே வில் ஒர்க் ஃபார் பிகர் திங்ஸ்ன்னுவாங்க, ஒரு எக்ஸ்பான்ஷன் ரிலேட்டடில் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் இருந்து 12 இருந்த ஒரு சனி இப்போ ஜென்மத்துக்கு டிரான்சிட் ஆனது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து இந்த 7 நாட்டு சனியினுடைய அறிகுறி அப்படின்றது பார்த்திங்கன்னா முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்றது வித்தியாசப்படும். அதனுடைய இது பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வித்தியாசப்படும். இப்போ ஜென்மத்தில் வருது மிகப்பெரிய முன்னேற்றம். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த 2வது இடமான தனஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருந்ததுனால இனிமேல் அந்த ஒரு மெத்தன போக்கு இல்லாமல் வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து சனி வந்து ஜென்மத்தில் வந்ததுனால 2வது இடத்துல வந்து பூர்ணமான ஒரு குருனுடைய பார்வை, சனி பார்வை இல்லாமல் குரு மட்டும் பார்க்குற ஒரு விஷயம். 2வது புதனுடைய மாற்றம் வந்து ஜென்மத்துலேருந்து தனஸ்தானத்துக்கு போய் அந்த புதனும் வந்து குரு பார்க்குறதுனால இந்த தனுராசிக்காரங்களுக்கு ஏறத்தாழ 2.5 வருஷமாக யாருக்குமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருமானம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மேஜர் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்து ஒரு கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்க எல்லாருமே ஒரு பண வரவை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் வந்து மாற்றம் எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய உத்தியோக மாற்றத்தையும் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். 4 சுக்கிரன் வந்து உச்சமாக கொஞ்சம் நாளுக்கு 4 மாதம் இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதத்தில் அந்த 4 சுக்கிரன் உச்சமாக இருந்து கூட செவ்வாயும் இருந்து குரு பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அவங்க வேண்டிய ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்ன்னுவாங்க, நிறைய பேர் ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு இதை டெக்கரேட் பண்ணுறதோ வீடு டெக்கரேட் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய சூழ்நிலையை மேம்படுத்துறதுக்காக நிறைய தனுராசிக்காரங்களுக்கு செலவுகள் ஏற்படும். 10 குரு சஞ்சாரம் இருக்கிறதுனால இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு கிரக சேர்க்கையும் இல்லாமல் மேஜர் பிளானட் சேர்க்கை இல்லாததுனால நிறைய பேர் தனுராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து தன்னுடைய வீடை மாற்றுவதுக்கு உண்டான நேரமும் தன்னுடைய தொழிலினுடைய இடத்தை வந்து எக்ஸ்பேன்ஷன் நியூ இடத்துக்கு போகிறமாகவும் அதேமாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்கு ஒரு போகக்கூடிய ஒரு நேரமாகவும் எல்லா தனுராசிக்காரங்களுக்கும் அமையும். இதில் வந்து செவ்வானுடைய மாற்றம் வந்து 4வது இடத்துல இருக்கிறதுனால இந்த புதிய வீடு குரு பார்வையும் விழுறதுனால வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அந்த 4 இருக்கிற செவ்வாய் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஓல்டு பீப்புளுக்கு அதாவது ஓல்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் 4 இருக்கிறது வந்து அறிகுறியாக இருக்கும். ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய வந்து ஒரு பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஏற்படும். பட் கேதுனுடைய சஞ்சாரம் 3வது இடத்துல இருக்கிறதுனால வந்து ஒரு வெற்றியாக அது உபயோகஸ்தானத்தில் எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு பாவி கிரகம் இருந்தால் காரியம் வெற்றி பெறும் அப்படின்வாங்க. தட் இஸ் அபார்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்கலி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 3 கேது பாகிஸ்தானத்தில் இருக்கும் ராகு வந்து நிறைய ஃபேமிலிஸில் வந்து அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற அவங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு உண்டான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கும். ஸோ பொதுவாக இந்த ஒரு மாதம் வந்து ஒரு பல ஒரு 2-3 வருஷமாக இருந்த ஒரு மேஜர் டல்னஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல வெற்றியை நோக்கி போகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஜென்மத்தில் சனி வரப்போ நம்மளை அறியாமல் ஒரு லேசினஸ் கூட அது வந்து ஒரு அறிகுறியை குறிக்கும். ஸோ ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கலைன்னா அதை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லேசினஸ் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிறைய நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறது. மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம முதல்லேருந்து அட்வைஸ் பண்ணியிருந்தோம் மூலா நட்சத்திரம் வந்து லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும் எல்லாம் பண்ணும். ஆனால் அவங்க எல்லாருமே கவனமாக இருக்க வந்து ஃபினான்ஷியல் கேரண்டிஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆனால் அதிகமாக சிரமத்துக்கு உண்டாகக்கூடிய நட்சத்திரங்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன்.
மூலாட்சத்தில் நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸில் கேரண்டர்ஸாக இருந்த மாட்டேன்றது, நிறைய பேர் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனில் இன்டர்மீடியராக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். மூலம் வந்து இட்ஸ் குட் ஃபார் மேனேஜிங் பிக் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய விஷயங்கள் எடுத்து நடத்துறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கும் ஓகே. ஸோ அந்த டே டு டே ஃபினான்ஷியல்ஸை வந்து அவங்க யாருக்காவது கையில் விட்டு கொடுத்துட்டு அவங்க லார்ஜர் ஏரியாவை அவங்க கவர் பண்ணிக்கிறது எல்லா மூல நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லது. சாதாரண வியாபாரிகளாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பூராடம் அடிப்படையாகவே வந்து அந்த நட்சத்திரம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு நட்சத்திரம். பூராடம்னாலே ஒரு அபராஜிதான்னு சொல்லுவாங்க, அது யாரையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், அதுக்கு தோல்வியே இல்லை அப்படின்வாங்க. மற்ற கிரக செயற்கைனாலேயோ இல்லை பார்வையினாலேயோ அந்த சந்திரன் பூராடத்தில் கிடாமல் இருந்தால் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான மனிதராக வந்து இந்த பூராட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மாற்று மாதம் அமையிறதுனால ஒரு புதிய முயற்சியில் வந்து மற்ற நட்சத்திரத்தை விட ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக தனுராசியில் இருக்கிறவங்களோ அவங்க பூராட நட்சத்திரக்காரங்க அமைச்சிப்பாங்க. உத்தரோட நட்சத்திரம் வந்து பேசிக்கலி ஒரு நம்பிக்கையோட மோஸ்ட் ட்ரஸ்ட் ஸ்டார் ஜோடியாக் அப்படின்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒன்று. ஸோ தட் அந்த ஸ்டாரில் பொறுக்கிறவங்களுக்கும் அதே விதமான ஒரு மாற்றமும் ஒரு நல்ல சூழ்நிலையும் அமையும். பொதுவாக இந்த தனுராசிக்காரங்க எல்லாருமே ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னா சோம்பல் இல்லாமல் இருக்கிறது, நாளைக்குன்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடாமல் இருக்கிறது. ரெண்டாவது வந்து பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் ஒரு கூடுதலாக கவனமும் இருக்கணும். இந்த மாதத்துலேருந்து பண வரவு அதிகமான ஆனதுனால மேலும் ஒரு படியை அவங்க முன்னேற்றம் செல்கிறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணிக்கலாம். இந்த குரு 10 ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறது, அதே நேரத்தில் வந்து ஒரு அதே குரு வந்து 4 இடத்தையும் பார்த்து 6 இடத்தையும் பார்க்குறதுனால ஓரளவுக்கு தன்னுடைய கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கா டிவியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.